Hi friends, Assalamualaikum. Welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேத்து நாங்க வந்து துபாய் மால் போயிருந்தோம். அதோட கிளிம்ஸ் தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படினு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து செம்ம கூட்டம். இப்போ வீக்கெண்ட் வந்து மாத்திட்டாங்க துபாயில. சோ வந்து செம்ம கூட்டம். நேத்து நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ வாலண்டைன்ஸ்க்காக இந்த ப்ரிபரேஷன்லாம் பண்ணிருந்தாங்க. இந்த ஷாப் வந்து மினிசோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போது இந்தியாவிலையும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து லஞ்ச் வேறு எடுத்துக்கல. ஸோ வந்து அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதை தான் தேடி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக துபாய் மால் வந்து ரொம்ப பெருசு. எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சரி, அதான் நாங்கள் வந்து தேடி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் நிறைய டைம் துபாய் மால் வந்திருக்கோம். பட் இந்த இடம்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை இது வரைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த இடம்லாம் வரோம். அப்புறம் சென்டர் பாயிண்ட் பார்த்தோம். சரி, எதாவது ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஈத் வருது இல்லை, ஸோ எதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு போனோம். பட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ்லாம் வந்து 180-190 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ தான் ஆஃபர்லாம் முடிஞ்சது. டிஎஸ்எஃப் முடிஞ்சது, துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் முடிஞ்சது. ஸோ பெருசாக ஒன்றும் கலெக்ஷன்ஸ் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இதெல்லாம். பட் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் எதுவும் வாங்கலை. இந்த ஆரஞ்சு கலர் மட்டும்தான் அதுலேயே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதுவுமே வந்து 100 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. 100 திரம்ஸ்க்கு அது வர்த்தான்னு தெரியல. ஸோ நான் அது எதுவும் வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் இந்த சைடில் வந்து ரயான் மெட்டீரியல்ஸ்லேயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. பட் அதுவுமே எனக்கு பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் 70 திரம்ஸ். டெனிம், ஃபுல் டெனிமில் லாங் ஃப்ராக் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுவுமே டெனிம் தான். இதெல்லாம் 70 திரம்ஸ் போட்டிருந்தாங்க இந்த சைடு எல்லாமே. இந்த பிளாக் கலர் இந்த டாப்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. இது வந்து 39 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. பார்த்ததே அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஆக்சசரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆக்சசரிஸ்லேயும் பெருசாக கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இந்த பேக்கில் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி கூலர்ஸ் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதான் செக் பண்ணிகிட்ருந்தோம். பட் என் ஃபேஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ எதுவும் செட் ஆகலை பெருசாக. ப்ரைஸும் வந்து 45 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. இதுவே நான் வந்து கபாயில் 1-10லலாம் வாங்கினேன்னா எனக்கு வந்து 20 திரம்ஸ் தான் வரும். அப்புறம் வந்து ஷால் இருந்தது, ஹிஜாப் ஷாலு. மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து 20 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. வெளியெல்லாம் வந்து இந்த ஷால்லாம் வந்து 10 திரம்ஸ்க்கு நான் வாங்கிடுவேன். அப்புறம் ஹோம் டெக்கார் செக்ஷனுக்கு வந்தோம். அங்கே கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இப்போது ஈதுக்காக கொஞ்சம் இந்த எல்இடி லைட்ஸ்லாம் கொஞ்சம் புதுசாக போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்இடி லைட்ஸ்லாம். இதெல்லாம் வந்து 30 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. பட் எதுவுமே இப்போ வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் வாங்கலை. ஈதுக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே வாங்கலை. எல்லாமே ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசிங் பாக்ஸஸ் பார்த்தோம். ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் பார்க்குற பாக்ஸ் வந்து 80 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. 80 திரம்ஸ் ரொம்ப அதிகம் நமக்கு.
ஸோ அதனால் நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சென்ட்ரு பாயிண்டில் பேக்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கேலரிஸ் லெஃபாய் அத்துன்னு ஒரு கடை இருந்தது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். இதில் வந்து தனித்தனி ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒரு ஷாப்புக்குள்ளே. இதில் வந்து இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ், டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது, செம சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசருடைய ஃபுல் செட் அப்படியே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நாங்கள் நிறைய டைம் துபாய் மால் வந்திருக்கோம், பட் ஆனால் இந்த இடம்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை இது வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இது நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபவுண்டெயின், அதில் வந்து நிறையா ஹியூமன் வந்து மேலேருந்து விழற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து குளோரின் ஸ்மெல் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் நிற்க முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து மூமூசோன்னு சொல்லி ஒரு கடை, அதுவும் ஒரு ஜாப்பனீஸ் கடை தான், மினிசோ மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மினிசோலையும் நல்லாயிருக்கும், மூமூசோலையும் நல்லாயிருக்கும். நான் காஸ்மெட்டிக்ஸ்லாம் இந்த கடையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பயுமே. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் இருந்துச்சு, அது பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கேப்சூல் மாதிரி குட்டி குட்டி அழகாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தாக்கா இதுவும் லிப்ஸ்டிக் தான். நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே, பட் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தாக்கா 50 dirhams 45 fils போட்டிருந்தாங்க, ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வாங்கலை எதுவுமே. நான் வந்து என்னோடய காஜல், லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், லிப் க்ரையான் எல்லாமே நான் இந்த கடையில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டுருந்தோம். அப்போ பார்த்தாக்கா வந்து துபாய் அக்வாரியம், அண்டர் வாட்டர் வேர்ல்டுன்னு சொல்லி இது ஒரு அக்வாரியம். இதில் வந்து செம்ம கூட்டம். சரி, நாங்களும் அங்கே வந்து பார்த்துட்ருந்தோம். நாங்கள் ஆல்ரெடி நான் துபாய்க்கு வந்த புதுசுலேயே இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், உள்ளே போனோம். இதோடைய வீடியோ நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு, ஃபுல் வீடியோ. பாருங்கள் ஷார்க்லாம் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு. இது ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனாக்கா மேலே நமக்கு மேலே அப்படியே மீன்லாம் போகும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். அப்புறம் ரொம்ப பசி எங்களுக்கு, ஸோ அதான் அல்பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செம கூட்டம், அதனால் KFC வாங்கி சாப்பிட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்போ மணி வந்து ஒரு 9:40 இருக்கும். ரொம்ப டயர்டாகிட்டோம் ரெண்டு பேருமே நல்லா சுற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய், அஸ்லாமு அலைக்கம்.